வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர செயல்பட்டு கழிந்தது செந்தூர் வயற்புழில் தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால் பட்டு கழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவடி பணிந்து முருகப்பெருமானுடைய கந்தபுராணம். கந்தபெருமானின் திருவரலாற்றை உரைக்கும் நூல் கந்தபுராணம். காஞ்சிபுரம் குமரகோட்டம் முருகன் ஆலயத்தில் அர்ச்சகராக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முருகப்பெருமானே திகட சக்கரை என்று முதல் அடி எடுத்து கொடுக்க 10345 செய்யுள்களால் அழகு தமிழில் கந்தபுராணம் என்ற ஞான களஞ்சியத்தை தந்திருக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். 11 புராணங்களில் ஒன்றான கந்தபுராணம் இராமாயணம் மகாபாரதத்திற்கெல்லாம் காலத்தால் முற்பட்டதாகும். தமிழில் 3 புராணங்கள் சிவபெருமானின் 3 கண்களாக கருதப்பட்டு வருகின்றன. வலது கண்ணாக திருத்தொண்டர் புராணமும், இடது கண்ணாக திருவிளையாடல் புராணமும், நெற்றிக்கண்ணாக கந்தபுராணமும் போற்றப்படுகின்றன. இந்த அரிய நூலில் கந்தபுராணத்தை முன்னிலைப்படுத்தி முருகப்பெருமானின் திவ்ய வரலாற்றை சுருக்கமாக அறியிருக்கிறோம். கந்தபுராணத்தில் இல்லாதது வேறு எந்த புராணத்திலும் இல்லை என்பது ஒரு பழமொழி. இந்த அழகிய கந்தபுராணத்தை எழுத்துருவிலை குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் கதையாக சுருக்கி தந்திருக்கக்கூடியவர் அன்பிற்கினிய சகோதரர் முனைவர் திரு சீர்காழி வி ராமதாஸ் ஐயா அவர்கள். குழந்தைகள் ரசிக்கும் வகையில் ஓவியமாக வடிவமைத்து தந்திருக்கின்றவர் திரு மதிப்பிற்குரிய ஓவியர் S.A. ராஜேந்திரன் அவர்கள். இந்த அழகிய ஓவியங்களை இந்த உலகிற்கு வெளியிட்டு தந்திருக்கக்கூடியவர்கள் அன்பிற்கினிய சிவகாசி லவ்லி அச்சகத்தார் அவர்களுக்கு நன்றியோடு இந்த புராணத்தை துவக்குகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர முருகப்பெருமானின் திருவிளையாடலை ஓதிடும் கந்தபுராணத்தை பக்தியுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் விண்ணுலக தேவர்களின் தலைவன் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் பேரின்பமும் புகழும் மிக்க இக பர சுக வாழ்வை வாழ்ந்த இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவப்பதப்பெயரும் பெறுவர் என்பது மட்டும் திண்ணம். எனவே இந்த கந்தபுராணத்தை பார்ப்பவர்களும் இந்த கதையை கேட்பவர்களும் எல்லாம் வல்ல திருமுருகனின் திருவருளை பெற்று உய்வர் என்பது மட்டும் திண்ணம். அசுரர்களின் அரசன் பத்மாசுரன். பத்மாசுரன் சிவபெருமானிடம் பல வரங்களை கேட்டு பெற்றான். சகல லோகங்களை 108 யுகங்கள் ஆளவும் ஈசனை தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தையும் பெற்றான். அசுரர்கள் அனைவரும் குரு சுக்கராச்சாரியாரை சந்தித்து அவரின் ஆலோசனையின்படி முதலில் குபேரனை தோற்கடித்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்தனர். பின் தேவர்களை தோற்கடித்து சிறையில் அடைத்தனர். அசுரர்களின் செயல்களைக் கண்டு மிகுந்த பயமடைந்தனர் தேவர்கள். அசுரர்களை தோற்கடிக்க ஒருவரும் இல்லையே என்று வருந்தினர். பின் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். தாங்கள் அசுரர்களால் பட்ட துன்பங்களை சிவபெருமானிடம் முறையிட்டு கதறினர். சிவபெருமான் பொறுமையுடன் தேவர்கள் அடைந்த துன்பங்களை கேட்டறிந்து அவர்களிடம் தனக்கு ஒரு குமாரன் அவதரிப்பான் என்றும் இன்னல் தரும் அசுரர்களுக்கு ஒரு முடிவு கட்டுவான் என்றும் உறுதியளித்தார். சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்புப் பொறிகளை உருவாக்கி அவைகளை வாயு பகவானும் அக்னி பகவானும் எடுத்துச் சென்று கங்கை நதியில் விட கட்டளையிட்டார். சரவணப் பொய்கையில் அந்த 6 நெருப்புப் பொறிகளும் 6 தாமரை மலர்களில் 6 அழகிய குழந்தைகளாக வடிவம் அடைந்தன. கார்த்திகை பெண்களால் இந்த 6 குழந்தைகளும் வளர்க்கப்பட்டார்கள். கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் இவன் கந்தன் கார்த்திகேயன் எனப் பெயர் பெற்றான். சிவபெருமானுடன் பார்வதியும் சரவணப் பொய்கைக்கு வந்து 6 குழந்தைகளையும் அணைத்தெடுக்க 6 முகங்களும் 12 கைகளும் ஓர் உடலுடைய குழந்தையாகி கந்தன் எனப் பெயர் பெற்றான். அழகால் முருகன் எனப் பெயர் பெற்றான். முருகன் மிகுந்த ஆற்றலுடன் வீரமிக்கவராக வளர்ந்தார்.
ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாத காரணத்தால் பிரம்மனை முருகன் சிறையினில் அடைத்தார். சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருள் தெரிந்திருந்தும் தன் மகனின் பெருமைக்காக ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருளை விளக்கி பாடம் சொல்ல முருகனை அழைத்தார் சிவபெருமான். தக்க தருணம் வந்தது. சிவபெருமான் முருகனை அழைத்து ஒரு படையமைத்து தலைமை தாங்கி அசுரர்களை முற்றிலும் அழிக்கவும் தேவர்களை காக்கவும் கட்டளையிட்டார். பார்வதி தேவியும் ஒப்பற்ற ஆயுதமாக சக்திவேலை முருகனுக்கு வழங்கி ஆசீர்வதித்தார். முருகப்பெருமான் தன் படைகளுடனும் தேவர்கள் சேனையோடும் அசுரர்களின் தலைநகர் மகேந்திரபுரியை நோக்கி புறப்பட்டனர். தேவர்களின் புனிதப்படை தலைநகரை முற்றுகையிட்டவுடன் அங்கு கெட்ட சகுனங்களும் கழுதைகள் கத்துவது போல் மேகக்கூட்டங்கள் சப்தம் எழுப்பின. நரிகள் காரணமின்றி ஊளையிட்டன. முருகப்பெருமான் அசுரர்களின் கிரவுஞ்சமலைக்குச் சென்று எதிர்த்த சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரன் மேல் தனது வேலாயுதத்தை ஏவ அது அவனது மார்பை இரண்டாக பிளந்து பிரம்மாண்டமான கிரவுஞ்சமலையையும் பிளந்து வழிவிட்டது. கடைசியாக முருகப்பெருமான் தனது தேவர் படைகளுடன் திருச்செந்தூர் வந்து தங்கி இறுதி யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்தார். அது சமயம் விஸ்வகர்மா அவ்வூரில் ஒரு அழகான கோயிலை நிர்மாணித்தார். அங்கு வந்து சேர்ந்தவுடன் தம்பி வீரபாகுவை அழைத்து போரை தவிர்க்கவும் தேவர்களை விடுதலை செய்யவும் சூரபத்மனிடம் தூது போக கட்டளையிட்டார். முருகப்பெருமான் கட்டளையை ஏற்று தூது சென்ற வீரபாகுவை சூரபத்மன் அவமானப்படுத்தி சிறையிலிருந்து தேவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று கூறி அனுப்பினான். கோபத்தின் உச்சிக்கு சென்ற வீரபாகு நடந்த செய்தியை முருகனிடம் தெரிவிக்கும் முன்பே மகேந்திரபுரியின் ஒரு பகுதியை துவம்சம் செய்து வந்தார். சூரபத்மனின் தம்பியான சிங்கமுகன் தன் அண்ணனுக்கு போரை தவிர்க்கும்படி அறிவுரை கூறினான். முருகன் வேறு யாருமல்ல அண்ணா, சிவபெருமானால் உனது கெட்ட அசுர செயல்களுக்கு முடிவு கட்ட அனுப்பப்பட்டவர், சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் என்றும் முருகனது பெருமைகளை எடுத்து கூறினான். சூரபத்மன் சிங்கமுகன் அறிவுரைகளை ஏற்க மறுத்துவிட்டான். முருகனை சிறுவன் என்று எண்ணினான். தன் அண்ணன் தவறு செய்கிறான் என்று அறிந்திருந்தும் போரில் சண்டையிட்டு அண்ணனுக்காக மரணம் அடைவது மேல் என சிங்கமுகன் முடிவு செய்தான். முதல் 5 நாட்கள் போரில் சூரபத்மனுடைய மகன் பானுகோபன் பலவிதமான ஆயுதங்களுடன் மந்திர சக்தியை வெளிப்படுத்தி தனது அசுரப்படையுடன் முருகப்பெருமான் சேனையுடன் போர் புரிந்தான். அதிக அசுரர்களும் பானுகோபனும் 5 நாட்கள் முடிவில் வீரபாகுவால் கொல்லப்பட்டனர். சிங்கமுகனும் தேவர்களை பீதியடையச் செய்தான். இருப்பினும் முருகப்பெருமான் சிங்கமுகனை அழித்தார். சிங்கமுகன் மரணம் பற்றி கேள்விப்பட்டவுடன் சூரபத்மன் தனது வெறும்படையுடன் போர்க்களத்திற்கு வந்தான். தேவர்கள் அவனை எதிர்த்து போரிட முடியாமல் முருகனின் காலடியில் சரணடைந்தனர். முருகன் அவர்களை ஏற்று அசுரர்களை அழித்தார். சூரபத்மன் கடும் கோபம் கொண்டு முருகனை தாக்கினான். ஆனால் முருகன் வீரத்தின் முன் ஈடுகொடுக்க முடியாமல் காயமடைந்தான் சூரபத்மன். சூரபத்மனின் மந்திர தந்திர வேலைகள் முருகனது வீரத்திற்கு முன் செயலற்று போயின. முருகப்பெருமான் தன் விஸ்வரூபத்தை அசுரர் தலைவன் சூரபத்மனுக்கு காட்டினார். விஸ்வரூபத்தை கண்டு வியந்தாலும் தான் முருகனுக்கு இணையானவன் அல்ல என்பதை உணர்ந்தும் சரணடையாது போர் புரிந்தான் சூரபத்மன். முருகப்பெருமான் அது கண்டு சூரபத்மன் அழியும் தருணம் வந்துவிட்டது என உணர்ந்து சூரனின் மார்பை பிளந்து விரைவில் மீள்க என வேலினை விடுத்தார். அது வருவது கண்டு பயந்த சூரன் கடல் நடுவில் மிகப்பெரிய மரமாக நின்றான். முருகப்பெருமானது வேலாயுதம் சூரபத்மனின் மார்பை பிளந்தது. மாமரமும் 2 பிளந்து 1 மயிலாகவும் 1 சேவலாகவும் மாறின. முருகப்பெருமான் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியிலும் இருக்க அருள் புரிந்தார். முருகனின் கருணையால் அசுரர் குலம் அழிந்து தேவர்கள் அனைவரும் ரட்சித்து காக்கப்பட்டனர். தேவர்கள் மனம் மகிழ்ந்தார்கள். முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடற்கரையில் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவித்து வழிபாடு செய்தார். தேவர்கள் தலைவன் இந்திரன் முருகப்பெருமான் தங்களை சூரபத்மனிடமிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவிக்க தனது மகள் தெய்வயானையை முருகனுக்கு மனம் முடித்தார். இந்த தெய்வ திருமணம் திருப்பரங்குன்றத்தில் அதி விமரிசையாக நடைபெற்றது. லக்ஷ்மி தேவி, காமதேனு, பூமாதேவி,
சூரியப்பெருமான், அக்னிதேவன் ஆகியோர் பழனி என்றழைக்கப்படும் திரு ஆவினன்குடியில் முருகப்பெருமானை வணங்கி அருள் ஆசை பெற்றனர். வேடுவர்குல அரசன் மகளாக மான் வயிற்றில் அவதரித்த வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்ய விரும்பி அவளிடம் தனது விருப்பத்தை தெரிவித்தார். ஆனால் வள்ளியோ அதை ஏற்கவில்லை. முருகப்பெருமான் கிழவேதியர் வடிவம் கொண்டு வள்ளியை சமாதானம் செய்ய முயன்றும் முடியவில்லை. எனவே தனது அண்ணன் கணபதியை உதவி செய்ய அழைத்தார். கணபதியும் பெரிய யானை வடிவம் கொண்டு வள்ளியை மிரட்ட வள்ளி பயந்து முருகனிடம் தன்னை காப்பாற்ற வேண்டினாள். அப்பொழுது முருகன் தன் சுய உருவம் கொண்டு வள்ளியை ஏற்றார். அந்த செய்தி வேடுவர் குல அரசனுக்கு தெரியவர் தன் மகள் வள்ளியை திருமணம் செய்து அழைத்துச் செல்ல வேண்டினான். குல வழக்கப்படி முருகன் வள்ளி திருமணம் நடைபெற்றது. சிவபெருமான், பார்வதி மற்றும் தேவர்கள் அனைவரும் வாழ்த்தினார்கள். வள்ளியையும் தெய்வானையையும் திருமணம் முடித்த முருகப்பெருமான் 6 படைகள் மட்டுமல்லாது இந்த லோகங்களில் எங்கெல்லாம் குன்றிருக்கும் இடமோ அங்கெல்லாம் குமரனாக இருந்து காட்சி தந்து இந்த உலகத்தை காத்து ரட்சித்து வருகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.